டெட் எக்ஸாமில் தமிழ் கேட்பேன் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம் நடில் எழுத்துக்குரிய ஈனை எழுத்து என்ன அப்படின்னா ஈ. ஓகேவா? அதே மாதிரி தென் மதுரையில் அமைந்திருக்கும் சங்கம், மதுரையில் வந்து எத்தனாவது சங்கம் இருக்குது? நான்காவது சங்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து முருகன் படித்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், ஸோ எழுவாய் இதில் இருக்குது. படம் வரைந்தான், படம் வரைந்தான் அப்படிங்கிறப்ப இது வந்து என்னது? செய்யப்படு பொருள். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரிடம் வளர்க்க விரும்பியது என்ன அப்படின்னா, பொறுப்பை தான் வந்து வளர்க்க விரும்பினார். ஓகேவா? அடுத்த மரபுத்தொடர், காணல் நீர் அப்படிங்கிறது வந்து கிடைக்காத ஒன்று. ஓகேவா? நிறைய பேர் வந்து இதை அப்படியே மாற்றி போட்டிருந்தாலும் போட்டிருப்பீங்க, ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ காணல் நீர் அப்படின்னா என்னது? கிடைக்காத ஒன்று. ஆகாய தாமரைங்கிறது வந்து ஒரு இல்லாத ஒன்று. ஓகேவா? விவாக விளக்கம் அப்படிங்கிறத எழுதுனது யார் அப்படின்னா, அயோத்தியதாச பண்டிதர். வேலுநாச்சியர் யாருக்கு நடுக்கல் நட்டாங்க அப்படின்னா, யாருக்கு நட்டாங்க? குயிலிங்கிறவங்க நடுக்கல் நட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அனுமதி அப்படின்னா இசைவன் பொருள். அடுத்தது மழைக்காலம் குயிலோ செய்யும், அதோட ஆசிரியர் யாருன்னா மா கிருஷ்ணன். தேரூரில் பிறந்தவர் தேசிய விநாயகம் பிள்ளை. உழவும் உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை. உழவும் தொழிலும் ஓங்கிறதுக்கு உற்ற துணை எது அப்படின்னா மலை தான் வந்து இதுக்கான உற்ற துணை. ஓகேவா? அடுத்து வள்ளார் அப்படின்னா வள்ளாருக்கு இலக்கண குறிப்பு ஆர். ஆர்னு முடிஞ்சாலும் என்னது? வினயாளனையும் பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நேராக ஆன்சர் எழுதியிருக்கேன். இதோட ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, சீங்கிற ஆப்ஷனில் இதோட ஆன்சர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? சிங்காரம்னா அழகு, தாரம் மனைவி, காலம்னா யமன், விக்கினம்னா இடர். ஓகேவா? அடுத்து கை தொழுது அப்படிங்கிறது வந்து என்ன தொகை அப்படின்னா, மூன்றாம் வேற்றுமை தொகை. கையால் தொழுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். பனை உளவாரான், பனை உளவாரான் அப்படிங்கிறது வந்து ஒரு பறவை. ஓகேவா? இதோட துணை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விலங்குன்னு வரும். ஸோ நம்மளுக்கு இது ஆன்சர் வந்துட்டு இது ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இன்னும் ஒழுங்காக தெரியல. அடுத்தது மானை அப்படிங்கிறது என்னென்னா ஓம உருபு. ஓகேவா? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம், குறிப்பு வினை எச்சம். ஒரு எழுவாய் பய பனைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனின் இறுதியிலும் குடிக்கப்படுவது, அதாவது இப்போ ஒரு எழுவாய், இப்போ வந்து கண்ணன் வந்து பாடினான் ஆடினான் என்ன பண்ணான் அப்படியே ஒன்று ஒன்று பண்ணா பரம் வரைந்தான் இந்த மாதிரிலாம் வரப்போ நடுவில் என்ன போடுவோம்? கமாதனை போடுவோம். ஸோ அரைப்புள்ளி தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து காந்தியடிகளை கவர்ந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். இங்கிலீஷில் திருக்குறளில் படிச்சிருப்பாரு, அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு தமிழை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பார். ஓகேவா? பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் வந்து சேந்தன் திவாகரம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை, வேறுபடுத்துவது வேற்றுமை. பாவாணரோட சிறப்பு பெயர் ஒளிஞாயிறு. படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு வந்து சொற்போர். ஓகேவா? இதோட ஆன்சர் ஒழுங்காக எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி அறிஞன் அப்படிங்கிறதோட இடைநிலை பகுவதர் மகில் இச்சு ப்ளஸ் இச்சு ப்ளஸ் ஈன்னு வரும். அறிஞன் அறிஞன் இங்கே இஞ்சி வரும். ஸோ ஓகேவா? இஞ்சி ப்ளஸ் அண்ணன் வரும். அடுத்து அப்போ வந்துட்டு இடைநிலை என்னது? இதுக்கு வந்து இச்சு, இதுக்கு வந்து இஞ்சி. ஓகேவா? ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழோட விலை வந்து என்ன அப்படின்னா, அதாவது அந்த பேர் தான் வந்து ஒரு பைசா, அதை வந்து ஒரு பைசாவுக்கு விற்கலை, காலனாக்க தான் விற்றுருக்கிறாரு. இது வந்து எல்லாருமே வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தது தான் இந்த ஒரு இது. தலித்தின மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது சோகாப்பர். சோகாப்பர்னா என்னென்னா துன்பப்படுவர்னு மீனிங். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூலகம் வந்து எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னா இரண்டாம் தளத்தில் இருக்குது. போர் முனையில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது என்ன இலக்கியம்? பரணி இலக்கியம். சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகம் என்ன அப்படின்னா மாதவி காவியம். அடுத்தது நிலம் தீ நீர் விழி வசும்போடு ஐந்தும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் வந்து இந்த வார்த்தையை இந்த லைனை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே நான் தேடி கண்டுபிடிச்சி தான் பண்ணியிருக்கேன். ஸோ தப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். தேங்க்யூ.